ஹாய் நெட்டிவி4யூ வியூவர்ஸ், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு தனித்தனியான இடம் இருக்குது. அந்த வகையில் ஒரு 10 ஆக்டர்ஸை தேர்ந்தெடுத்து அந்த 10 ஆக்டர்ஸோட கெரியர்லேயே மிகப்பெரிய ஃப்ளாப் படமாக என்ன படம் இருந்தது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். Top 10 actors and their flop movies. இந்த கேட்டகரியில 10th பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்யா அவர்கள். ஆர்யா அவர்களுடைய திரைப்படம் எந்த படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா இரண்டாம் உலகம் அப்படின்ற திரைப்படம். இரண்டாம் உலகம் அப்படின்ற படம் 2013 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துல ஆர்யா அனுஷ்கா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா செல்வ ராகவன் அவர்கள். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை மட்டும் அனிருத் அவர்கள் பண்ணி கொடுத்திருந்தார். சாங்ஸ் எல்லாம் நல்ல ஹிட்டா இருந்தது. இந்த படத்தோட கதை இந்த டைட்டில் மாதிரியே தான், இரண்டாம் உலகம். இரண்டு உலகம் இருக்கும், இந்த உலகம் இந்த உலகம், இது ரெண்டு எப்படி ஆர்யா அண்ட் அனுஷ்கா இருக்காங்க அப்படிங்கற ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி. இந்த படத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு அவ்வளோ மைண்ட் செட்ல தமிழ் ஆடியன்ஸ் இல்லையோ எனவோ இந்த படம் ஒரு ஃப்ளாப் படமா அமைஞ்சிருக்கு. ஆர்யா அவர்களுக்கு ஃப்ளாப் மூவி லிஸ்ட்ல இரண்டாம் உலகம் படம் இருக்கு. நைன்த் பொசிஷன்ல எந்த ஆக்டர் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சிலம்பரசன். சிலம்பரசனுடைய கெரியர்லேயே அட்டர் ஃபிளாப் மூவி அப்படின்னு சொல்லப்படுற படம் அன்பானவன் அடங்காதவன் அசராதவன். இந்த திரைப்படம் தான் ட்ரிபிள் ஏ திரைப்படம். இந்த படம் 2017 ரிலீஸ் ஆயிருந்தது. ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி த்ரிஷாயில நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு படம் கொடுத்திருந்தாரு. இந்த படத்துல சிம்புவோட சேர்ந்து ஸ்ரேயா சரண் நடிச்சிருப்பாங்க, தமன்னா அவர்கள் நடிச்சிருப்பாங்க, அஸ்வின் தாத்தா மைக்கேல் அப்படின்ற கேரக்டர்ல சிலம்பரசன் அவர்கள் சூப்பரா கலக்கி இருப்பாரு. திக்கு சிவா அப்படின்ற ஒரு கேரக்டரோட இந்த படத்துடைய பார்ட் 2 வரப்போகுது இருக்கு. எயித் பொசிஷன்ல எந்த ஆக்டர் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கார்த்தி அவர்கள். இவருடைய ஃபிளாப் மூவி என்னன்னா அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்ற திரைப்படம் தான். 2013 இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. கார்த்திக் அனுஷ்கா சந்தானம் இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க. சந்தானம் அண்ட் கார்த்தி அவர்களுடைய காமெடி சீன்ஸ் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படத்துடைய டைரக்டர் சுராஜ் அவர்கள். காமெடி படங்கள் கமர்ஷியல் படங்கள் அப்படின்னா சுராஜ் அவர்கள் நல்ல படமா தான் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட அலெக்ஸ் பாண்டியன் போய் பார்த்திருந்தாங்க. ஆனா ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் அமைஞ்சிருந்து. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎஸ்பி அவர்கள். அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்னு ஒரு கேட்சியான டைட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டு எடுத்து இந்த படத்துக்கு வச்சிருந்தாங்க. ஆனாலும் இந்த படம் ஒரு சக்சஸ் ரேஷியோல பார்க்கும்போது ஒரு ஃபிளாப் படமா தான் அமைஞ்சிருந்தது. செவன்த் பொசிஷன்ல எந்த ஆக்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள். தனுஷ் அவர்களுடைய கெரியர்ல ஃபிளாப் மூவி அப்படின்ற கருதப்படுற படம் வந்து தங்க மகன். தங்க மகன் அப்படின்ற திரைப்படம் 2015 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் விஐபியோடைய பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தங்க மகன் படத்துல தனுஷோட சேர்ந்து சமந்தா ஏமி ஜாக்சன் நடிச்சிருந்தாங்க. வேல்ராஜ் டேரக்டரா இருந்தாரு. அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. அனிருத் அவர்களுடைய மியூசிக்ல இந்த படம் ஒரு சூப்பரான படமா அமைஞ்சிருந்தது. தனுஷ் அண்ட் சதீஷ் இவங்களுடைய காமெடி சீக்வன்சஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் தனுஷ் அவர்கள் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் விஐபி ஒன்னுடைய விஐபி 2 அப்படின்னு தங்க மகன் அந்த டைம்ல சொல்லிட்டு இருந்ததுனால விஐபி 1 எப்படி ஹிட் படமா அமைஞ்சதோ அதே மாதிரி கமர்ஷியல் எலமெண்ட் சூப்பரான விஷயங்கள்லாம் இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது தங்க மகன் அப்படின்ற திரைப்படம். சோ தனுஷ் அவர்களுடைய கெரியர்ல தங்க மகன் அப்படின்ற திரைப்படம் ஒரு ஃபிளாப் மூவியா கருதப்படுது. சிக்ஸ்த் பொசிஷன்ல எந்த ஹீரோ இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சியான் விக்ரம் அவர்கள். சியான் விக்ரம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஆக்டிங் அப்படின்ற விஷயம் தான் நமக்கு வரும். நிறைய சூப்பரான குவாலிட்டியான படங்கள்ல சியான் விக்ரம் அவர்கள் நடிச்சிட்டு இருப்பாரு. அந்த வகையில அவருடைய படமான ராஜபாட்டை அப்படின்ற திரைப்படம் அவருடைய கேலிபருக்கு ஏத்த படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ராஜபாட்டை அப்படின்ற திரைப்படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுசீந்திரன் அவர்கள். 2011 இந்த படம் வெளிவந்திருந்தது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கொடுத்திருந்தாரு. இந்த படத்துல விக்ரமோட சேர்ந்து கே விஸ்வநாத் அவர்கள் லெஜெண்டரியான பர்சன் இவர் நடிச்சிருந்தாரு. அண்ட் தீக்ஷா செத் ராஜபாட்டை விக்ரம் சார் கேரியர்ல ஒரு ஃப்ளாப் மூவியா இருக்கு. பொசிஷன்ல எந்த ஆக்டர் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள். இவருடைய ஃப்ளாப் படம் அப்படின்னு சொல்ல போனா அஞ்சான் அப்படின்ற திரைப்படத்தை சொல்லலாம். 2014 இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா லிங்குசாமி அவர்கள். அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா கொடுத்திருந்தார். இந்த படத்துல சூர்யாவோட சேர்ந்து சமந்தா பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. அண்ட் வித்யுத் ஜமால் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ரோல் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துடைய ஸ்டோரி வைஸ் இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்னு தான் இருந்தாலும் கமர்ஷியலா இந்த படம் சக்சஸ் ஆகல அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா லிங்குசாமி அவர்களுடைய ஹைப் கிரியேட் பண்ணியே இந்த படத்தை ஃப்ளாப் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க.
மொத்த விதையும் இந்த படத்துல இறங்கியிருக்கேன் அப்படின்னு லிங்குசாமி ஒரு வார்த்தை சொன்னாரு. இந்த படத்துல மொத்த விதையும் இறங்குற மாதிரியான ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவரை ட்ரால் பண்ணி வச்சிருந்தாங்க. சூர்யா சாருடைய கெரியர்லயே அஞ்சான் அப்படின்ற படம் ஒரு ஸ்டைலிஷான அவதார்ல சூர்யா சாரை கொடுத்திருந்தாலும் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் ரீதியாகவும் சரி இந்த படம் அவருடைய ரசிகர்களுக்கும் சரி ஒரு ஃபிளாப் மூவியா தான் கருதப்படுது. ஃபோர்த் பொசிஷன்ல என்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தல அஜித் அவர்களுடைய ஆழ்வார் அப்படின்ற திரைப்படம் தான் இருக்கு. தல அஜித் ஆழ்வார் அப்படின்ற படத்தை ஏன்னா எடுத்தாருன்னு இன்னி வரைக்கும் தல அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. 2007 இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அஜித், அசின், விவேக் அவர்கள் இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல. இந்த படத்துடைய டேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா செல்லா அப்படின்றவர் தான் இந்த படத்துடைய டேரக்டரா இருந்தாரு. ஸ்ரீகாந்த் தேவா இந்த படத்துக்கு மியூசிக் கொடுத்திருந்தாரு. இந்த படம் எதனால ஃபிளாப் ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் ஒரு அவதாரமா உருவாரி இந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் ராமரா இருக்கட்டும், கிருஷ்ணரா இருக்கட்டும், நரசிம்மர் அப்படின்ற ரோல்ல எல்லாம் வந்து மேக்கப் போட்டு கெட்டப்ல வந்து அஜித் அவர்கள் நடிச்சிருப்பாரு. கண்டிப்பா அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு படமா ஆழ்வார் அப்படின்ற திரைப்படம் தல அஜித் அவர்கள் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் அஜித் அவர்களுடைய கெரியர்ல ஒரு ஃபிளாப் படமா தான் அமைஞ்சிருந்தது. தேர்ட் பொசிஷன்ல எந்த ஆக்டர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள். இவருடைய ஃபிளாப் மூவி அப்படின்னு இன்னை வரைக்கும் கருதப்படுற படம் 50th படமான சுரா அப்படின்ற திரைப்படம் தான். 2010 இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. எஸ்பி ராஜ்குமார் அவர்கள் விஜய் அவர்களை வச்சு 50th படத்தை இயக்க போறாருன்னு பெரிய ஹைப் கொண்ட ஒரு படமா சுரா படம் இருந்தது. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் மணி சர்மா அவர்கள். சாங்ஸ் எல்லாம் நல்ல ஹிட்டா இருந்தது, செம்ம டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த படத்துல விஜய் அவர்களோட சேர்ந்து தமன்னா அண்ட் வடிவேலு நடிச்சிருப்பாங்க. விஜய் சார் அண்ட் வடிவேலு சாருடைய காம்பினேஷன்ல காமெடி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு இருந்தாலும் விஜய் சார் எஸ்பி ராஜ்குமார் அவர்கிட்ட இந்த படத்தை கொடுத்து ரொம்பவே நம்பிக்கையா சுரா படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா விஜய் சாருடைய கெரியர்லயே மைல் ஸ்டோன் மூவியான 50th படமான சுரா ஒரு ஃபிளாப் மூவி அமைஞ்சிருந்தது. செகண்ட் பொசிஷன்ல இருக்க ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள். கமல்ஹாசன் அவர்களுடைய கெரியர்ல ஃபிளாப் மூவி அப்படின்னு கருதப்படுற ஒரு படம் உத்தம வில்லன் அப்படின்ற திரைப்படம் 2015 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துல கமல் சார் கூட சேர்ந்து லெஜெண்டரி டைரக்டரான கே பாலச்சந்தர் சார் நடிச்சிருந்தாரு. ஊர்வசி, ஆண்ட்ரியா, நாசர் போன்ற சூப்பரான ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னா கமல்ஹாசனுடைய நண்பரான ரமேஷ் அரவிந்த் தான் இந்த படத்துடைய டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் ஜிப்ரான் அவர்கள் கொடுத்திருந்தாரு. இந்த படம் ஒரு 70 crore பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ணியிருந்தது. இருந்தாலும் இந்த படம் ஒரு ஃப்ளாப் மூவியா கருதப்படுது. இந்த படம் கிரிட்டிக்கலி அக்ளைன்ட் மூவியா இருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ் ரீதியாவும் சரி மக்கள் மத்தியிலும் சரி ஒரு ஃப்ளாப் மூவியா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாத ஒரு படமா தான் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இவருடைய கெரியர்ல ஃபிளாப் மூவியா இருக்கிற படம் லிங்கா அப்படின்ற திரைப்படம் 2014 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துல ரஜினி சாரோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் அனுஷ்கா ஜோடியா பேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சந்தானம் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருந்தாரு. கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய டைரக்ஷன்ல ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக்ல லிங்கா அப்படின்ற திரைப்படம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிலிம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்பட்டிருந்தது. இந்த படத்துடைய பட்ஜெட் மட்டும் பாத்தீங்கன்னா 80 crore, ஆனா கலெக்ஷன் 154 crore பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல எட்டியிருந்தது. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் ரீதியா ஒரு சக்சஸ்ஃபுல் மூவியா இருந்தாலும் ரஜினி சாருடைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இந்த படத்துல இருந்தது. இந்த படத்துடைய கிளைமாக்ஸ் பகுதி ரொம்பவே மட்டமா இருந்தது இப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் தான் நிறைய வந்துட்டு இருந்தது லிங்கா படத்துக்கு. லிங்கா படத்தை பிடிக்காதவங்க பார்க்க வேணாமே அப்படின்னு கே எஸ் ரவிக்குமார் சார் கூட போல்டான ஸ்பீச்லாம் கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் ரஜினி சார் ஃபேன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்குற வகையில லிங்கா மூவி ஒரு ஃபிளாப் மூவி அமைஞ்சிருந்தது. ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில டாப் 10 ஆக்டர்ஸ் அந்த ஃபிளாப் மூவிஸ் என்னெல்லாம் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். உங்களுக்கு ஃபேவரட்டான ஆக்டர் யாரு, அவங்களுடைய ஃபிளாப் மூவி என்ன, எதனால அப்படின்ற ரீசன்ஸ் நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். இதுல ஏதாவது மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அதையும் தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எப்பவும் போல மறக்காம நெட்டிவி4u சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.